எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது அக்னி வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இந்த அக்னி வெயில நம்ம உடம்பு தாங்கணும்னா தாங்க முடியும், தாங்குமா அப்படின்னு கேட்காதீங்க, தாங்க முடியும். அதற்கேற்ற சில பொருள்களை நாம் உட்கொள்ளணும். அதில் பழைய சாதம்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் கம்பு சோறு சாப்பிட்லாம், இது போலெல்லாம் நிறைய உணவு முறைகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத் இருக்கு இல்லையா, அதற்கு முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நன்னாரி சர்பத் எப்படி செய்யணுன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த நன்னாரி சர்பத் அதாவது சிறப்பாகவே பார்த்திங்கன்னா நம்ம விஹா டாட் ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விஹா டாட் ஆன்லைன் நான் நம்ம வீடியோஸில் பயன்படுத்துகிறேன்ல, அதை பார்க்கும்பொழுது புதிதாக இருக்கக்கூடியவங்க நினைப்பாங்க, என்ன சொல்கிறாங்க விஹா டாட் ஆன்லைன்ற பேர் பயன்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போது நான் வீடியோக்கு நடுவில் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்ற பெயரை பயன்படுத்தணுன்னா புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம். இல்லை கேள்விகள் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அவங்களுக்காக சொல்கிறேன், விஹா டாட் ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன். இப்போது அது உங்களுடைய ஆன்லைன். அதை எங்கே போய் பார்க்கணுன்னா கூகுளுக்கு போங்க, www.vihavihaa.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். சரி, விஹா என்கிற பெயர் வேறு ஆன்லைன் ஷாப்ஸில் இருந்ததுன்னா அது உங்களுடையதா அப்படின்னு இப்போ கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. காரணம் இருக்குது, ஏன்னா அப்படியும் பயன்படுத்திக்கிட்டு நிறைய ஏமாற்று வேலைகள் போலிகள் எல்லாம் உருவாகிக்கிட்டு இருக்காங்க. அப்படி விஹா என்கின்ற பெயரை பயன்படுத்தி வேறு ஆன்லைன் ஷாப்பில் கொடுத்தாங்கன்னா அது எங்களுடையது கிடையாது. அப்புறம் ஒரு சிலர் கேட்கலாம், எங்கள் ஊரில் இல்லை எங்கள் நாட்டில் எங்கேயாவது உங்களுடைய பொருள்கள் கிடைக்குமா, எந்த கடையிலையாவது விற்பனைக்கு இருக்கா அப்படின்னு. ஏன்னா என்னுடைய பெயரை, புகைப்படத்தை, வீடியோவை, அப்புறம் விஹான்ற பெயரை எல்லாம் பயன்படுத்திட்டு அவங்களோட தான் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாக செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அப்படி யாராவது கொடுத்தாங்கன்னா அது எங்களுடையது கிடையாது. அது வாங்குவதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம். ஏன்னா வாங்கிக்கிட்டு அதில் போலி இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா இதுவரைக்கும் நாங்கள் கொடுத்த பொருள்கள் அனைத்துமே நல்ல வரவேற்பில் இருக்குது, இன்னொன்று ரொம்ப நல்லா இருக்குது, தரம் நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரி, நேரடியாக பொருள்கள் பார்த்து வாங்கணும்னா எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. இன்னொன்று, கூகுள் மேப்பில் போயிட்டு விஹா சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நேரடியாக ஷாப்புக்கு கொண்டு வந்து உங்களை இறக்கி விட்டுரும், கைட் பண்ணிடும். சரி, இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். சரி, இந்த நன்னாரி சிறப்பை வைத்து நம்ம எப்படி ஜூஸ் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த நன்னாரி ஜூஸில் சப்ஜா சீட்ஸும் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது, உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது, அந்த சூட்டை தணிவிக்கும், அந்த கொப்பலெல்லாம் வராமல் பார்த்துக்கும். சரி, இந்த சப்ஜா சீடை எடுத்துகிட்டு என்ன பண்ணும், நம்ம ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் போல் சப்ஜா சீட் போடுங்க. அது பாருங்கள் எப்படி நல்லா உப்பலாக வந்திருக்கு பாருங்கள். இதில் இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய நன்னாரி சிறப்பை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் தண்ணி கலந்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அதற்கு பிறகு நம்ம இந்த சப்ஜா ஊற வச்சதற்கு இல்லையா அதை இதில் சேர்த்துக்கலாம். எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சப்ஜா சீட்ஸுன்றது பார்த்திங்கன்னா துளசி விதை. இந்த துளசின்னு சொல்லும்போது நிறைய பேர் கேட்குறீங்க, ஆண்கள் துளசியை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக சாப்பிடலாம், எதுவுமே அளவாக எடுத்துட்டோன்னா நல்லது தானே. இந்த சப்ஜா சீடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம சேர்த்துக்கணும். இந்த சூட்டை தணிவிக்கக்கூடிய
பொருள்களில் சப்ஜா சீட்ஸ் நன்னாரி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நீங்கள் சர்க்கரையெல்லாம் சேர்க்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிறப்புலேயே சேர்க்கப்பட்டிருக்கு, ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது நம்ம வீஹா ப்ராடக்டில் எனக்கு அதிகம் பிடித்த ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நன்னாரி சிறப்பு. ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ இது நான் குடிச்சு பார்க்குறேன். எக்ஸலண்ட். இந்த சப்ஜா சீடு கடித்து சாப்பிட்றதுக்கும் இந்த நன்னாரி சிறப்பு வாசனை அப்படி நல்லா இருக்குங்க. இந்த காலத்துக்கு இதுதான் நீங்கள் சாப்பிடணும். கோடையை தணிக்கக்கூடிய அருமையான ட்ரிங்க்ஸ் நன்னாரி ஜூஸ். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் கோடை காலத்திற்கு ஏற்ப சிறந்த எளிய ஒரு பதிவை பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பகுதியில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.